அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜனவரி மாத ராசி பலன்கள். முதல்ல நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும், வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றது வாழ்த்திக்கொண்டு, ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் கும்பராசியிலேயே இருக்கின்றார். அதே போல சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் ரிஷபராசி மற்றும் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்க, இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் மகரத்திலே சனி சூரியன் சேர்க்கை இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சனி சூரியன் சேர்க்கை என்பது இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தந்தை மற்றும் மகன் பிள்ளைகள், தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்க்கும். அதே போல தகப்பன் வழியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகள் அல்லது பிள்ளைகளால் ஒரு பெரிய பேர் புகழ்கள், இவையெல்லாம் கூட குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நன்மைகள் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சமடைந்து காணப்படுகின்றார். செவ்வாய் பகவான் உச்சமடைகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள், அந்த மிலிட்ரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், நேவி மற்றும் அந்த கடல்துறை சார்ந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்காகவும் அதே சமயத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கை இருக்கு. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு, யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த வெற்றிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான குடி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான ரெமிடிஸ், உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், என்ன தீபம் போடணும், இல்லை என்ன மாதிரியான ஹோமம் செய்யணும், அப்போ அந்த பரிகாரங்களை உணர்ந்து செய்கின்ற பொழுது இன்னும் கூட வாழ்க்கை நீங்கள் வெற்றி பெற முடியும். அன்பாக இருந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, பிறந்திருக்கின்ற இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. பதிவின் தொடக்கத்தில் சொன்னோம், நாம் ஹாப்பி நியூ இயர் என்ற வார்த்தையை உங்களுக்கு பயன்படுத்தினோம். அதே போல இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷமாக அமையணும்னா பிறக்கக்கூடிய இந்த முதல் மாதம் ஜனவரி மாதம் முதல்ல உங்களுக்கு சந்தோஷமானதாக அமையணும். இந்த மாதம் சிறப்பாக இருந்தால் தான் அப்புறம் அடுத்த அடுத்த மாதங்கள்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், சிறப்பானதாக இருக்கும், வலுவானதாக இருக்கும், நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்குது, பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரையில் நேரம் நல்லா தாங்க இருக்கு. ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு குற்றத்தை தவிர்த்து கும்பராசிக்கு ஏழரை சனி நடக்குது, இது ஒன்று தாங்க அங்கே தோஷம். அதை தவிர்த்து மற்ற அஞ்சாம் பாவம், ஏழாம் பாவம், ஒன்பதாம் பாவம், தொழில் ஸ்தானங்கள், இவை எல்லாமே வலுப்பெற்று இருக்கின்றன. கும்பராசியை பொறுத்தவரையில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தில் கேது பகவான் இருந்து உங்கள் தொழிலில் பலவிதமான தடைகளை ஏற்படுத்தி வருகிறார். தொழிலிருந்து வரக்கூடிய தடைகள், தொழிலிருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள், தொழில் இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகள், தொழில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள், தொழில் போட்டிகள், மறைமுக பிரச்சனைகள், வைப்பு தோஷங்கள், மாந்திரிகங்கள் சம்பந்தப்பட்டது, இதையெல்லாம் நீங்கள் அல்லது உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவு, மறைமுகமான எதிரிகளும் கூடவே இருப்பாங்க, அவங்கனால மறைமுகமாக உங்களுக்கு பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாது.
நீங்க யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் இன்னும் கூட தெளிவாக சொல்ல முடியும். அப்போ மறைமுக பிரச்சனைகள், மறைமுக தோஷங்கள் இவற்றில் எல்லாம் இருந்து கூட நீங்க விடுபடுவதற்கு உங்களுக்கு சரியான ஒரு குரு கிடைத்து அவர் மூலியமாக உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க வெளியில வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு துவக்கமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. கும்பராசினியர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், ஒரு ஆபீஸ் வச்சு நடத்தவங்களா இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் பிசினஸா இருக்கலாம், ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், சுய தொழில் செய்பவராக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், ஃபார்மா இருக்கலாம், எனி ஒன், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஒரு ஒரு நல்ல பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது உயர் பொறுப்புகள் இருக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது பிரைவேட் ஜாப்ல நல்ல ரேங்க்ல இருக்கிறவங்களாக இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் போட்டிகளை அல்லது தொழில் எதிரிகளை உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு எதிரியா இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கோ, அந்த அகைன்ஸ்டை எல்லாம் சரி செய்து அதை நீங்க சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, காரணம் உங்க ராசிக்கு ஏழு கூடிய சூரிய பகவான் 12வது வீட்டில் சனி பகவானோடு இணைகிறார். பொதுவாக கும்பராசிக்கு 12ல் சனி பகவான் மறைந்திருப்பது கூடுதல் சிறப்பு, ஆனால் அது 7.5 சனியாக அமைஞ்சிருந்தா அங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதோடு மட்டும் இல்லைங்க, லாபஸ்தான அதிபதியாகவும் 3-11 கூடிய செவ்வாய் பகவான் அவரும் 12வது வீட்டில் வந்து மறைந்து கொள்கிறார். அப்போ 3ஆம் அதிபதி 12ல் மறைவதும் 7ஆம் அதிபதி 12ல் வந்து உட்காருவதும் சேர்வதும் ஒரு இந்த மாசத்தை பொறுத்தவரையில வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூடுதல் செலவுகள் கூட நம்ம அதை சொல்லலாம். கூடுதல் செலவுனா குடும்பத்தோடு எங்கேயா வெளியில போறது, ஊருக்கு போயிட்டு வர்றது, அல்லது குலதெய்வ வழிபாடு செய்வது, இதெல்லாம் அப்ப குடும்பத்தோடு மகிழ்ச்சியா இருக்கும்படியாகத்தான் அது நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தாரோடு சேர்ந்து பயணங்கள் மேற்கொள்ளும்படியாக இவை அது அமையும். ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். மாமனார் மாமியார் அவங்களுடைய பிரிவுகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனம் திருந்தி திரும்பவும் வாழ்க்கையை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வருஷம் போகிறதற்கு நாமளும் திரும்பவும் மனசை மாற்றிப்போம், நம்ம வீட்டுக்காரோட போய் இருப்போம், நம்ம மனைவியோட போய் இருப்போம், அந்த மாதிரியான மனமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இது எல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் உரிய பரிகாரம் உங்கள் ஜாஸ்பரை ஒரு பர்த் சார்ட் உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே என்று சொன்னால் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய மாதமாக அமைகிறது. கும்பராசி நேயர்களே, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆசிரமம் கட்ட வேண்டும் என்பதுதான் அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கும். ஏதேனும் ஒரு வாராகி அம்பருடைய உத்தரவு உங்களுக்கு கிடைத்தால் சாமி கோவிலே நான் கட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரியான உத்தரவுகள் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைட் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக கைராசியான முறையில் பேர் வாங்கி தருகின்றவர்களை சிறப்பான முறையில் ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்து தரப்படும். அது மட்டுமல்ல எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள் பரிகார ஹோமங்கள் சுதர்சன ஹோமத்திலிருந்து ஆயுஷ் ஹோமத்திலிருந்து மிருத்துஞ்சய ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம் சண்டி ஹோமம் இந்த மாதிரி என்னெல்லாம் பரிகார ஹோமங்கள் இருக்கோ எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும். திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் இவை அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.